ஆர்எஸ்எஸ் என்னும் ட்ரோஜன் குதிரை. புத்தகத்தின் முதல் போவதற்கு முன்பு ஆங்கில பெயர்களோ வட இந்திய பெயர்களோ வைத்து வெளியிடாத திராவிட கழகம் முதல் முதல் அது என்ன ட்ரோஜன் என்கிற பெயரை வைத்திருக்கிறது என்று பல பேர் இணையதளங்களில் கூட விமர்சனத்துக்கு வந்தார்கள். முதல் பக்கத்தில் ஐயா அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத இல்லையென்றால் வேறொரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு வேறொரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு தனது எண்ணம் இதுதான் தனது நோக்கம் இதுதான் என்று வெளியே வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு எந்திரம் ஒரு நபர் ஒரு அமைப்பு செயல்படுமானால் அதற்கு பெயர் ட்ரோஜன். அதுபோல்தான் ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பு இந்த நாட்டுக்குள் செயல்படுகிறது என்று மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் அந்த முதல் பக்கத்திலும் தொடங்கியிருக்கிறார். புத்தகத்தில் ஏறத்தாழ ஒரு 10 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் இன்றைய அரசியல் களத்தில் ஆர்எஸ்எஸ் எந்த கருத்துடையதாக இருக்கிறது, அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, இந்து தர்மம் என்றால் என்ன, இந்து ஒற்றுமை என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன, இந்துக்களாக இருக்கிறவர்களை இவர்கள் எப்படி பிரித்திருக்கிறார்கள், இவர்களுடைய கனவு என்ன என பாடங்கள் சொல்வது போல் பல பகுதிகளை பிரித்து ஐயா அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய நேரத்தில் நாம் நிற்கிற இந்த நேரத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உறுதியாக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய அறிவிப்பு இந்த சனாதனத்துக்கு எதிராக உறுதியாக இந்த நொடி ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். பல ஆண்டு காலமாக இந்த தமிழ் சமூகத்தை தமிழ்நாட்டை இந்த இனத்தை அழித்து கொண்டிருக்கிற ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பை சட்டப்படி சரி செய்ய வேண்டிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இப்போது சரி செய்து கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட உங்களுக்கு தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஒன்று ஒன்றை கொண்டு வந்து நாடற்றவர்களாக ஏதலிகளாக இந்த நாட்டுக்குள் இருக்கிற வருகிறவர்களை மதச்சார்பின்மை என்கிற அரசியலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேசுகிற போது எந்த மதத்துக்கும் இந்த நாடு எந்த மத சம்பிரதாயத்துக்கும் இந்த நாடு சொந்தமில்லை என்ற நோக்கத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிற போது நாடற்றவர்களாக பாகிஸ்தானிலிருந்தோ ஆப்கானிஸ்தானிலிருந்தோ பங்களாதேசத்திலிருந்தோ வருகிறவர்கள் அவர்கள் இஸ்லாத்தில்லாத மதமாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்று அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒன்றை ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்தபோது இதே வீதிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் சொல்ல போனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்வது போல்தான் சனாதன எதிர்ப்பு கூட்டணி தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. இந்த சட்டம் இந்திய மதச்சார்பிமைக்கு எதிரானது என்று அதை ஆண்மையுள்ள ஒரு அரசு சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் போடுவதற்கு வக்கற்று தெம்பற்றிருந்த போது இப்போதுதான் பெரியாரின் வழி நின்று பேரறிஞர் அண்ணாவின் துணை கொண்டு கலைஞர் அவர்களின் சொல்லோடு நாங்கள் இருக்கிறோம் இந்திய மதத்தில் இந்திய மக்களில் மதத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் மதத்தின் பெயரில் குடியுரிமை மறுக்கப்பட்டால் முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழும்பும் என்று இன்று காலையில் அறிவித்திருக்கிறார் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் எங்கள் தளபதி அவர்கள். அதே தொடர்ச்சியாக இன்னொரு அறிவிப்பு மாட்டாந்தோட்டத்து மல்லிகைக்கும் வாசம் உண்டு என்று பேரறிஞர் சொல்வார் என்று கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைத்த கோரிக்கையை ஏற்று ஆதிராவிட பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் சேர்க்க வேண்டும் ஆதிராவிடர்களுக்கென தனித்த ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இன்றைய சட்டமன்றத்தில் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் சமூக நீதியுடைய தொடக்கம். இரட்டை கோழை முறையை ஒழித்து சட்டம் கொண்டு வந்தோம் என்று சொன்னபோது இப்போது இருக்க இணையவாசிகள் பேசுகிறார்கள் ஏன் இரட்டை கோழை முறையே இல்லையா நீங்கள் ஏன் ஒழிக்கவில்லை என்று. அன்பு கொண்ட நண்பர்களே கொலை செய்யக்கூடாது சட்டம் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டுக்குள் தான் பாப்பான் கொலை செய்தால் மொட்டை போட்டால் போதும் என்ற சட்டம் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பு பாப்பான் கொலை செய்தால் முட்டை போட்டுக் கொண்டிருந்தால் போதும் மற்றவன் கொலை செய்தால் அவனுக்கு சிறை சேதம். அந்த சட்டத்தை ரூல் ஆஃப் லா என்று பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான். அதுபோல்தான் இந்த நாட்டுக்குள் இரட்டை கோவலை முறை தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கு ஒரு கோவலை பிற்படுத்தப்பட்ட ஒரு கோவலை இருந்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் இனிமேல் அந்த முறை இருந்தால் சிறை என்று கொண்டு வந்தது. அதை கடைபிடிப்பவர் யாராக இருந்தாலும் சிறைக்கு போக முடியும். இதுதான் சமூக நீதியுடைய வெளிப்பாடு. இதுதான் சமூக நீதியுடைய அரசுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை இப்போது அடைந்திருக்கிறோமா என்றால் நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இலக்கை நிறைவேற்றிருக்கோமா என்றால் நாம் நிறைவேற்றவில்லை. 2000 ஆண்டுகால அழுக்கை 2000 ஆண்டுகால சனாதன அந்த நோக்கத்தை நாம் வெல்வதற்கு இன்னும் 2000 ஆண்டுகாலம் ஆகலாம். ஆனால் தொடங்கிய யுத்தம் இன்னும் சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்போது இருக்கிற இந்த அரசு. இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம்? இன்றைய காலத்தில் இன்று காலையில் கூட உங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு
மிக தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. மத நம்பிக்கைதான் விநாயகர் ஊர்வலம் நடத்தலாமா வேண்டாமா என்று. உங்களின் மத உரிமை என்பதை விட வாழும் உரிமை மக்களுக்கு மிகவும் முக்கியம், நீங்கள் நடத்தக்கூடாது என்று. இது திலகர் அவர்கள் தொடங்கிவிட்டு வைத்த யுத்தம். எதிலிருந்து நாங்கள் திலகரோடு முரண்படுகிறோம்? திராவிட இயக்கங்கள் எதிலிருந்து திலகரோடு முரண்படுகிறது? அம்பேத்கரிய இயக்கங்கள் எதிலிருந்து திலகரோடு முரண்படுகிறது? அதுதான் அரசியல். தந்தை பெரியாரும் சொன்னார், சமூக நீதி எங்கள் பிறப்புரிமை, எங்களுக்கோ சுயராஜ்ய அரசு வேண்டும் என்று. அதே கோரிக்கையை, ஒடுக்கப்பட்ட விடுதலை எங்கள் பிறப்புரிமை, ஒரு சுயராஜ்யம் வேண்டும் என்று அண்ணன் அம்பேத்கரும் சொன்னார். பாலகங்காதர திலகரும் அதைத்தானே சொன்னார். அதுதான் அவன் போடுகிற வேஷம். பாலகங்காதர திலகர் சொன்ன பிறப்புரிமை தான் எங்களுடைய சுதந்திர உரிமை, சுயராஜ்யம் தான் எங்கள் சுதந்திர உரிமை என்பதற்கும், தந்தை பெரியாரும் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன பிறப்புரிமை சுயராஜ்ய உரிமைக்கும் வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டை இந்த மக்களிடம் நாம் தெளிவுபடுத்தினால் இவர்கள் பேசுவதும் நாம் பேசுவதும் ஒன்றல்ல. அவர்கள் யாருக்காக பேசுகிறார்கள், அவர்கள் எதற்காக பேசுகிறார்கள், அவர்கள் நோக்கம் என்ன என்பது தெரியும். நான் பொதுவாக ஒரு கதைகளை சொல்வதுண்டு. ஒரே நாடு ஒரே சட்டம் என்று வருகிற போது பார்ப்பதற்கு எப்போதுமே ரொம்ப சுவாரஸ்யமாக சரியாக இருக்கும். மரியாதைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது, இது இந்து நாடு, இது இந்தியர்கள் நாடு, நம்மளுக்கெல்லாம் ஒரே நாடு ஒரே இலக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஊரில் ஒரு தேநீர் கடைக்காரர் தேநீர் விற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த கடைக்கு வருகிற ஒரு முதியவர் நொண்டிக்கொண்டே வருகிறார். காலில் சிறுப்பில்லை, கால் முழுக்க ரத்தமும் ஜலமும் இருக்கிறது. அவர் நொண்டிக்கொண்டே வருகிறார். அந்த தேநீர் கடைக்காரர் கேட்கிறார், இவ்வளவு வயதாகிறது, ஒரு செருப்பு வாங்குவதற்கு கூட உங்களுக்கு காசு இல்லையா? ஒரு செருப்பு போட்டு நடந்தால் என்ன, கால் முழுக்க புண்ணாக இருக்கிறேங்கிறார். அந்த முதியவர் சொல்கிறார், நான் சாதியில் கீழ் சாதிக்காரன், நான் சாதியில் கீழ் சாதிக்காரன், எனக்கு செருப்பு போடுகிற உரிமையை இந்த நாட்டின் அரசு எனக்கு கொடுக்கவில்லை, நான் செருப்பு போட்டால் தீட்டுப்பட்டு விடுமா, போடக்கூடாதுங்கிறார்கள். உடனே இந்த டீ கடைக்காரர் அந்த முதியவரை பார்த்து, இவ்வளவு கொடுமையான அரசாங்கம் இங்கே இருக்கிறது, வாருங்கள் போய் அரசிடம் கேள்வி கேட்போம் என்று அந்த டீ கடைக்காரரை கூட்டிக் கொண்டு போய் அரசாங்கமாக தலைமையாக இருக்க அரசியிடம் கேட்கிறார். அரசியே, உங்கள் நாட்டின் குடிமகனுக்கு செருப்பு போடுவதற்கு உரிமை இல்லைங்கிறார், நீங்கள் செருப்பு போடுவதற்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று. அந்த அரசி சொல்கிறார், அவர் செருப்பு போட்டால் சாமி குத்தமாகிவிடும், அவர் செருப்பு போட்டால் மண் தீட்டுப்பட்டு விடும், செருப்பு போடக்கூடாது என்கிறார். உடனே இந்த டீ கடைக்காரருக்கு கோபம் வருகிறது. ஒரு நாட்டில் ஒரு சக மனிதன் செருப்பு போடக்கூடாது, ஒரு சக மனிதன் செருப்பு போடலாம், நான் செருப்பு போட்டிருக்கேன், அவர் செருப்பு போடக்கூடாது என்கிறீர்கள், இது சாதியவாதம் இல்லையா? இது சரிசமம் என்று சொல்கிற சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? அவருக்கு செருப்பு போடுகிற உரிமை உண்டு என்று கேட்கிறார். அரசி மறுக்கிறார். மக்களை திரட்டி கொண்டு அந்த டீ கடைக்காரரும் பக்கத்திற்கு ரொட்டி கடைக்காரர் வட்டி கடைக்காரர்கள்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்துகிறார்கள். என்ன போராட்டம் என்றால், இங்கு வாழ்கிற எல்லோருக்கும் செருப்பு போடுகிற உரிமையை அரசு அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்று. அரசு மறுக்கிறது. தேர்தல் நேரம் வருகிறது. அந்த டீ கடைக்காரர் சொல்கிறார், என்னை நீங்கள் வெல்ல வைத்தால், என்னை வென்று அரசாங்கத்தை என் கையில் கொடுத்தால், செருப்பு போடுகிற உரிமையை மக்களுக்கு நான் கொடுப்பேன், அந்த செருப்பை இலவசமாக தைத்து நானே கொடுப்பேன். முழு பிரச்சாரம், தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடக்கிற போது அந்த டீ கடைக்காரரும் ஒட்டி கடைக்காரரும் வட்டி கடைக்காரரும் பிரச்சாரம் செய்து கொண்டு போகிறார்கள். அந்த டீ கடைக்காரர் வென்று விடுகிறார், அரசை கைப்பற்றி விடுகிறார். முதல் நாள் முதல் அறிவிப்பு சொல்கிறார், நான் உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், மக்களே எல்லோரும் செருப்பு போடலாம் என்ற வாக்குறுதியை கொடுத்தேன், இதோ முதல் கையெழுத்தை போடுகிறேன், இனிமேல் இந்த நாட்டில் எல்லோரும் செருப்பு போடலாம் என்கிறார், எல்லோரும் செருப்பு போடலாம் என்கிறார். ஒட்டுமொத்த ஊடகமும் கொண்டாடுகிறது. இதுதானே உரிமை, இதற்குத்தானே இத்தனை நாளாக காத்திருந்தோம். 80 வயது கிழவனும் 6 வயது சிறுவனும் ஒரு சமூகமே செருப்பு போடாமல் இருக்கிறது, இதற்குத்தானே காத்திருந்தோம். எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இரண்டாவது அறிவிப்பை செய்கிறார், அந்த செருப்பை அரசே தைத்து கொடுக்கும், இனிமேல் வெளியில் சந்தையில் செருப்பு விற்கக்கூடாது என்ற அறிவிப்பை போடுகிறார். அதுவும் அரசை இலவசமாக கொடுக்கும். முதல் நிகழ்ச்சியை நான் செங்கோட்டையில் நடத்தப் போகிறேன், எல்லோரும் வரிசையில் வாருங்கள், எந்த கிழவனுக்கு செருப்பு மறுக்கப்பட்டதோ அந்த கிழவனுக்கு செருப்பை நானே மாட்டி விடுகிறேன் என்று அந்த அரசன் அறிவிக்கிறான், அந்த டீ கடைக்காரன் அறிவிக்கிறார். நிகழ்ச்சி நடக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த ஊடகங்களும் காத்திருக்கிறது. நொண்டி 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 அந்த 80 வயது கிழவன் நடந்து வருகிறார். கால் முழுக்க ரத்தம். ஒட்டுமொத்த தேசமும் அந்த டீ கடைக்காரனை பார்த்து பெருமை கொள்கிறது. இதோ இத்தனை நாள் கால்களில் செருப்பு பார்க்காத அவருக்கு செருப்பு மாட்டிவிடப் போகிறார் என்று பிரதமர் வருகிறார். செருப்பு மாட்டிவிடுகிறார். கிழவன் கண்களிலிருந்து தண்ணீர் ஆள கொட்டுகிறது. ஒட்டுமொத்த மக்களும் அவரை கொண்டாடுகிறார்கள். அந்த கிழவன் சொல்கிறான், ஐயா எனக்கு ஒரு செருப்பு மாட்டிட்டீங்க, என் பேரன் பக்கத்தில் 7 வயசு பையன் வர்றான், அவனுக்கு ஒரு செருப்பு மாட்டுங்க ஏங்கிறார்.
இப்போ உடனே மாற்றி விடலாம், வாருங்கள் பக்கத்திற்கு கூடிய வட்டி கடைக்காரரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு செருப்பு மாட்டுங்கள் என்கிறார். அந்த கிழவனுக்கும் ஒரு செருப்பு மாட்டப்படுகிறது. கிழவனுடைய பேரனுக்கும் ஒரு செருப்பு மாட்டப்படுகிறது. அந்த பேரன் சொல்கிறான், என் காலுக்கு ஏற்ற செருப்பு இதில் என்று உதறி விடுகிறான். என் தாத்தா அவருக்கு வயது 80, அவருக்கு 9 செருப்பு, எனக்கு வயது 7, எனக்கும் 9 செருப்பை மாற்றியேன்னு கேட்கிறார். அப்பத்தான் அந்த டீ கடைக்காரர் மரியாதைக்கு நரேந்திர மோடி என்கிற டீ கடைக்காரர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே செருப்பு, எந்திரிச்சு ஓடு என்கிறார். வெளிப்படையாக பார்த்தா திட்டம் சரி, வெளிப்படையாக பார்த்தா சட்டம் சரி, ஒரே நாடு ஒரே மதம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சமூக நீதி என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. இந்து ராஜ்யம் அமைப்போம், நாமெல்லாம் இந்துக்கள், 80 கிழவனுக்கும் 6 சிறுவனுக்கும் ஒரே செருப்பு மாற்றி விடுகிற வேலையை RSS என்கிற பயங்கரவாத அமைப்பு பிரகடனப்படுத்தி செய்கிறது. ஆனால் சமூக நீதி பேசுகிற நாம் அதை செய்யவில்லை. எது யாருக்கு வேண்டுமோ, எது எப்படி வேண்டுமோ, அதை செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்கிற அந்த வேலையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு நண்பர்களே, இப்போது இருக்கிற ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற கோட்பாட்டை ஆற வேறுபிருக்கிறது. தேசிய இன விடுதலை மிக முக்கியம். தேசிய இன விடுதலை, தேசிய மொழி பேசுகிற மக்களுடைய சுயராஜ்ய உரிமையும் மாநில சுயாட்சி தேசிய நாம் போன்றவர்கள் இப்போதெல்லாம் தேசிய இன உரிமையும் செல்ஃப் டிடெர்மினேஷன் ஸ்டேட் நோக்கி பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கண்ட கனவை தந்தை பெரியார் வழியில் நின்று நிறைவேற்ற வேண்டிய தேவை வந்திருக்கிறது. ஆனால் அதற்கிடையில் சமூக மேம்பாடு மிக முக்கியம். மொழி விடுதலை இன விடுதலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு சமூக மேம்பாடும் சமூக விடுதலையும் இந்த மண்ணுக்கு முக்கியம். அதற்கு முதல் எதிரியாக இருக்கிற அமைப்பு RSS என்ற அமைப்பும் RSS தத்துவமும் அவர்களுடைய மதவியல் கோட்பாடும் தான். அந்த மதவியல் கோட்பாடை எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம். இளைஞர்களுக்கு கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பு பெரியார் என்கிற என் ஈரோட்டு கிழவனின் பேச்சும் எழுத்தும், அவர்கள் வழி நின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று நான் எப்போதும் சொல்லுவேன். மாநில உரிமை குறித்து இந்திய மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அவர்கள் எழுத்தும் பேச்சும், அதை செயலில் வழிகாட்டிய மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் செயலும் இப்போது கிடைத்திருக்கிற ஒரு வரலாற்று வாய்ப்பாக ஒரு அரசு நம் கையில் வந்திருக்கிறது. தளபதி அவர்கள் அந்த அரசை கையில் வைத்திருக்கிறார். இந்த அரசு சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உழைப்பதற்கு நாம் கொள்ள வேண்டும். இப்போது பல பேசுகிறார்கள் பெரியாருக்கு எதுக்கு சிலை என்று. இந்த இடத்தில் அண்ணன் திருமாவளவன் வைத்துக் கொண்டு, எங்களுடைய பாராமரி உறுப்பினர் அண்ணன் தயாநிதிமாறன் அவர்களை வைத்துக் கொண்டு பெரியாரிடமிருந்து கோரிக்கை வைக்கிறேன், திருச்சியில் வைக்கிற சிலை, திராவிட கழகம் வைக்கிற சிலை, நாம் வள்ளுவனுக்கு சிலை வைத்தது போல் தந்தை பெரியாருக்கு 1000 கோடியிலாவது சிலை வைக்க வேண்டும். 1000 நூற்றாண்டு கால அடிமைத்தனத்தை உடைத்தவர் அவர். சாதியால் பாத்தா திட்டு தொட்டா திட்டு சனாதனம் இருந்தபோது, இதே 1950 8வது மாதம் 15ஆம் தேதி தமிழர் ஜிஓ என்கிற அந்த சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கிய போது பெரம்பூரில் பேசுகிறார் அந்த கிழவன் பேசுகிறான். அந்த பேச்சுதான் இன்னும் நிற்கிறது. எனக்கு எந்த நோக்கமும் இல்லை, என்னுடைய மக்கள் சாணாராய் சாதியாய் பிரிந்திருக்கிற பாத்தா திட்டு தொட்டா திட்டு என்ற நிலையில் இருக்கிற மக்களை ஒரு இன்ஸ்பெக்டராவது ஒரு ஜட்ஜாவது ஒரு போலீஸ்காரனா ஒரு விஓவா ஆக்கிட முடியாதாங்கிறாரு, ஆக்கி காட்டியிருக்கிறார். இன்று நான் போட்டிருக்கிற கருப்பு கோட்டும் நீங்களும் நானும் அணிந்திருந்த சாதி அழுக்கையும் துடைத்தெறிந்தவன் தந்தை பெரியார் என்கிற பெருமகன் தான். அந்த பெருமகனுடைய கருத்தை விழுதி முழுக்க இளையோருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். RSS என்ற கத்துக்குட்டி எந்த வடிவில் வந்தாலும், அது மொழி வடிவு சடங்கு வடிவு மத வடிவில் வந்தாலும், அதை எதிர்க்கிற பெரிய ஆயுதம் பெரியார் என்கிற பேரறிஞர் ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை தூக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசிப்பதும் பரப்புவதும் நம் நோக்கமாக வைத்திருப்போம். நன்றி, வணக்கம்.